தற்போது சனாதன பயங்கரவாதிகளின் கொட்டம் தலைவிரித்தாடுகிறது. மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்து தமிழகத்தில் சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்த சனாதனிகளின் வன்முறை வெறியாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் முன்னணி தலைவர்களில் ஒருவரான திரு எச் ராஜா அவர்களுடைய போக்கு மிக அநாகரிகமான அருவருக்கத்தக்க வகையில் இருந்து வருகிறது. பெரியாரை, அண்ணாவை, கலைஞரை, இடதுசாரிகளை, இஸ்லாமியர்களை, கிறிஸ்தவர்களை, தலித்துகளை, பழங்குடியினரை என்று அவர் அனைத்து தரப்பினரையும் மிக கடுமையாக விமர்சித்து வருகிறார். ஆனாலும் தமிழக அரசு வேடிக்கை பார்த்து வருகிறது. அண்மையில் புதுக்கோட்டை அருகே திருமயம் என்னும் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட ஒரு கிராமத்தில் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது என்று கூட்டம் போட அனுமதி மறுத்த காரணத்தினால் காவல்துறையினரை பொதுமக்கள் முன்னிலையிலேயே மிக கேவலமாக விமர்சித்திருக்கிறார். உயர்நீதிமன்றத்தையும் கொச்சைப்படுத்தும் வகையில் பேசியிருக்கிறார். அவர் மீது திருமயம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன என்றாலும் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். குண்டர் தடுப்பு சட்டத்தில் அல்லது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவரை சிறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அண்ணா சாலையில் உள்ள பெரியார் சிலை அருகே திடீரென்று ஒரு சமூக விரோதி தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்தை அவமதிக்கும் வகையிலே அநாகரிகமான முறையிலே நடந்து கொண்டிருக்கிற செயல் அரங்கேறியிருக்கிறது. காவல்துறை கூடியிருக்கிற இடத்தில் இன்னும் பலர் பெரியாருக்கு மரியாதை செலுத்த அந்த இடத்திலே கூடியிருக்கிற சூழலில் அந்த சமூக விரோதி தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்தை அவமதித்த செயல் வெட்கக்கேடானதாகும். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தமிழ் சமூகம் தலைநிமிர வேண்டும் என்பதற்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட சமூக நீதி போராளி தந்தை பெரியாரை அவமதிப்பது என்பது திராவிட கட்சிகளுக்கு, திராவிட இயக்கங்களுக்கு விடப்பட்டிருக்கிற மிக மோசமான ஒரு சவாலாகும். அந்த இளைஞன் யாராக இருந்தாலும் அந்த சமூக விரோதி குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியது. செங்கோட்டை தென்காசி அருகே பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலத்தில் இஸ்லாமியர்களின் குடியிருப்புகளை, கடைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி சூறையாடி இருக்கிறார்கள். காவல்துறையின் முன்னிலையிலேயே இது அரங்கேறியிருக்கிறது. அவர்கள் மீதும் அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், சிறுபான்மை சமூகத்தினருக்குரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.